அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் வீடு நிறுவனர் பங்காரு அடிகளார் காலமானார். அந்த செய்தியை பார்த்து வருகிறோம். கோவில் கருவறையில் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் வீடு நிறுவனர் பங்காரு அடிகளார் உடல்நலக் குறைவால் காலமானார். உலகெங்கிலும் உள்ள பக்தர்களால் அம்மா என்று அழைக்கப்பட்ட பங்காரு அடிகளார் காலமானார். உடல்நல குறைவால் அவர் காலமானார். இரண்டு வயதில் மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளார் காலமானார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் ராபர்ட்டிடம் கேட்கலாம். ராபர்ட், முழுமையான விவரங்கள். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராபர்ட்டிடம் கேட்கலாம். ராபர்ட், முழுமையான விவரங்கள். கண்டிப்பா, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் இங்கு கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சித்தர் பீடம் இயங்கி வருகிறது. ஆரம்ப காலத்தில் ஒரு கொட்டகை அமைத்து அந்த கொட்டகையில் அம்மனை வைத்து வழிபட்டு வந்த நிலையில் காலம் செல்ல செல்ல பக்தர்களுடைய வருகையும் அதிகரித்தது. நம்பிக்கையும் கோயிலை சார்ந்த அனைத்தும் வளர்ந்து வந்த சூழ்நிலையில் இந்த சித்தர் பீடம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. இதன் காரணமாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் பங்காரடிகளார் என்ற கோணத்தில் மட்டும் இருக்காமல் மேலும் கல்வி, மருத்துவம், ஆன்மீகம் அனைத்து துறைகளிலும் இந்த மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தை வந்து வளர்க்க வேண்டிய ஒரு பணியில வந்து பங்காரடிகளார் ஈடுபட்டு வந்திருந்தார். தற்போது 83 வயது ஆனாலும் அவர் கடைசி வரை கடந்த மாதம் வரை கோயிலுக்கு வருவதும் சாமியை தரிசனம் செய்வதும் சாமியை காரியங்களை அனைத்தையும் வந்து ஈடுபட்டு வந்த ஒரு ஆன்மீக குரு என்று சொல்லக்கூடிய பங்காரடிகளார் தற்போது உயிரிழந்துள்ளார். இது இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகுதியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தை வைத்தால் சுற்றுலாத்தில் இருக்கிற மக்களுக்கான வியாபாரம் மற்றும் இந்த ஆன்மீகத்தை சார்ந்தவர்களுடைய மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் அனைத்தும் இந்த சித்தர் பீடத்தின் மூலமா கிடைத்ததுனால மக்கள் வந்து இந்த பகுதியை வந்து முழுமையான ஒரு ஆன்மீக தொண்டுக்காக அர்ப்பணித்த பங்காரடிகளார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அவரை மரியாதையாகவும் ஒரு கடவுளாகவும் பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் தான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் இயங்கி வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை அமைத்து சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் தேவையான மருத்துவ வசதிகளை முழுமையான ஒரு ஏற்படுத்தி கொடுத்தார். குறிப்பா தமிழக முதலமைச்சர் நம்மை காக்கும் 48 என்ற திட்டத்தை இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் இந்த மருத்துவமனையில் தான் துவக்கி வைத்தார் என்பதும் ஒரு வரலாறாக நம்ம எடுத்துக்கொள்ள முடிகிறது. ராபர்ட், பங்காரு அடிகளார் தொடர்பாக அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் என்னென்ன நம்பிக்கைகள்? அதாவது குறிப்பா வந்து இந்திய நாட்டின் முன்னாள் பிரதமர்கள் மட்டுமல்லாது. ராபர்ட், நீங்க சற்று இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது ஜோதிடர் திரு செல்வி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம்.